கேஸ் மார்க்கரை எடுத்துட்டு இப்போ ஐ வேற்றுமை, ஐயனும் வேற்றுமை, இந்த ஐயனும் வேற்றுமை உருபு எப்படி வந்து மலையாளத்துல எந்த மாதிரி எல்லாம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து முடியவே இல்லை, இது ரொம்ப கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அசமீஸ் தெலுங்குல வந்து இல்லைன்னா அசமீஸ் ஹிந்தி வந்து சரியா வரும். உடனே அவங்க எக்ஸ்பிளைன், அந்த மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய ஐஐடி இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள்ல தான் அந்த ஒர்க் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அதுல இருந்து நான் கத்துக்கொண்டேன், சரி ஓகே இப்படிதான் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அதை கற்றுக்கொண்டேன். அதுக்குள்ள நிறைய நார்த் இந்தியால இருந்து இந்த ப்ராஜெக்ட் நடந்ததுனால நிறைய சமஸ்கிருத பாணினியை தெரிச்சு நம்ம கிராம தமிழை வந்து உள்ள வைக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் அது ஒத்துக்காம அந்த மாதிரி கொஞ்சம் டிபேட் எல்லாம் கூட நடந்தது. தொல்காப்பியம் இருக்கையில நாங்க தொல்காப்பியத்தை வச்சுங்க, சி வி ஆர் ஹேவிங் ஆல் த ரூல்ஸ் ஃபார் ஆர் லாங்குவேஜ், சோ எங்களோட இதை நீங்க வந்து ஏத்துக்கணும். இன் தொல்காப்பியம் எவ்ரி ரூல் இஸ் தேர், இன்னும் ஜஸ்ட் எதுக்கு நம்ம அங்க போய் சுத்தி வளைச்சு இப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை இப்படி எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். இன்னொன்னு பார்க்கும்போது மலையாளத்துக்கு வடிவமைச்சதுனால நிறைய சில இடங்கள்ல பணினி கிராமர் வேணும் அப்படின்ற மாதிரி சில சிக்கல், ஏன்னா அந்த சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுவதுக்குமாவே அது எல்லாமே மலையாள லாங்குவேஜ் நம்ம பேசும்போது புரியும். ஒரு பாடல் எழுதுவதாகவோ அல்லது ஒரு படைப்பாகவோ இருந்தால் ஏராளமான சமஸ்கிருத சொற்கள் வரும் அந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு ரெண்டு நிலை இருக்கக்கூடிய ஒரு மொழி மலையாள மொழி, அந்த சிக்கல்களும் ஏராளமாக இருந்தன. இப்போ நான் வந்து நான் என்னோட ஆய்வுக்குள்ள நான் போறேன். ஒரு இயந்திர மொழிபெயர்ப்புக்கான ஒரு கணினிக்கான ஒரு இயந்திரத்துல ஒரு ஒரு கணினியில வந்து ஒரு மலையாளத்துல ஒரு சென்டென்ஸை கொடுக்கும் போது அது வந்து மொழிபெயர்த்து தமிழுக்கு தரணும். அப்ப அதுக்கு என்ன எல்லாம் தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு ஜஸ்டெக்ஸ் இப்ப என்ன செய்யறாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் தான் இன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு ரொம்ப காமெடியா சிரிப்பாங்க, நீ எப்படி பிஹெச்டி வைக்க போற, சி கூகுள் பார், இந்த மாதிரி காமெடி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு. அதை வந்து ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமா ஆயிட்டோம், நல்லா வந்துரும் அப்படின்ற நம்பிக்கை. அப்ப எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பேராசிரியர்களும் எங்க மிஷின் டிரான்ஸ்லேஷன்ல இருக்க பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, விமானத்தை கண்டுபிடித்தவன் முயற்சி செய்யாம இருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அதே மாதிரி கண்டிப்பா இந்த மொழிகளுக்கு இடையான மொழிபெயர்ப்பு சாத்தியம் ஆகும். நம்ம டொமைன் பேஸ்ட் நம்ம முதல்ல இந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு இதை பண்ணுவோம், அதனால நம்பிக்கையோடு நாம் முயல வேண்டும். கடினமான துறை தான், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நமக்கு கடினமானதையும் நம்ம செயல்படுத்தி காட்டணும், நம்ம இதை முயலணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே எங்களுக்கு ஊக்கமூட்டுவார்கள். அந்த வகையில ரொம்ப ஆர்வமா இப்பவும் நானு மிக ஆர்வமாக இந்த துறையில நம்ம நிறைய செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இன்னுமே இருக்கிறது. அந்த வகையில முதல்ல வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன், நமக்கு இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு ஒரு சென்டென்ஸை கொடுத்தா அது இன்னொரு மலையாளத்துல கொடுத்தா அது தமிழுக்கு மொழிபெயர்ப்பு வேணும்னா அதுக்கு வந்து நிறைய காம்பனன்ஸ் வந்து நிறைய பாகங்கள் வந்து வடிவமைக்கப்படணும். அது முதல்ல வந்து அது வடிவமைக்கப்படணும், அந்த அதை எல்லாத்தையுமே கணினி ஆய்வாளர்கள் அதை வந்து ப்ரோக்ராமா எழுதி எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமாக ஒரு தொடர் அமைப்பாக வடிவமைப்பார்கள். அதற்கான உள்ளே நடக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கான இலக்கணங்களை எல்லாம் நம்ம தான் கொடுக்கணும். ஒரு சொல்லானது எத்தனை பொருளோடு அங்கு இருக்கிறது, நான் மலையாளத்துல ஒரு வார்த்தை சொல்லும்போது தமிழ்ல அது எத்தனை பொருள்களை உள்ளடக்கி இருக்கிறது, அந்த பொருளுக்கான இதை எல்லாத்தையுமே நம்ம தான் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பைலிங்குவல் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த லிங்குவிஸ்டும் நம்ம தான் அவங்க தேர்ந்தெடுத்து, பைலிங்குவல் நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரியும் லிங்குவிஸ்ட் வந்து அதை வந்து எந்த மாதிரியாக வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கொடுப்பாங்க. ப்ரோக்ராமர் வந்து அதை அதை அப்படியே போட்டு ப்ரோக்ராமா எழுதுவாங்க. இதுதான் இதோட மெத்தடாலஜி. அப்போ இத வந்து இப்படி தேவைப்பட்டப்ப நிறைய பாகங்கள் இதுக்குள்ள தேவை வந்தது. அதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு நம்ம டிக்ஷனரி, தமிழ் மலையாளம் டிக்ஷனரி. ஸோ அந்த டிக்ஷனரினா என்ன டிக்ஷனரி அப்படின்னாக்க, ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு எத்தனை பொருட்கள் இருக்கின்றன, எத்தனை எத்தனை பொருட்கள் இருக்கின்றன, அத்தனை பொருட்களும் அதுக்குள்ள வந்து உள்ளடக்கணும். மட்டுமில்ல சூழல் பொருண்மை, அதாவது அதாவது மோஸ்ட்லி எல்லா மொழியியல் துறைகளுமே அந்த பெரும்பாலான துறைகளும் இதுக்குள்ள அடங்கி வரும். சூழல் பொருண்மை என்று சொல்லக்கூடிய பிராக்மேட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இதுல இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நான் ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் ஒரு இதை சொன்னேன் அப்படின்னாக்க இப்போ உங்களுக்கு புரியுறது, போன்ல சொன்னா ஒரு சொல்லை நான் சொன்னேன் என்றால் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும், அதற்கு சில நேரங்களில் குழப்பம் கூட வரலாம்.
ஆனால் நேர நாம் நின்னு பேசும்போது நான் சொல்றதை வச்சு டக்குன்னு என்னோட எதிரில இருக்க ரிசீவர் வந்து புரிஞ்சுக்குவாரு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க பொருள் என்ன அப்படிங்கிறது. இதுதான் நம்ம மனிதனும் மனிதனும் தொடர்பு கொள்வதற்கு இடையேயும் இந்த கணினியும் நம்ம ரெண்டு பேரும் நானும் தொடர்பு கொள்வதற்கு இடையேயான வேறுபாடு. அதனால அதை மனித மொழின்னு சொல்றோம், மதர் டங், அதாவது ஹியூமன் லாங்குவேஜ்னு சொல்றோம். என்ன நான் எக்ஸ்பிரஷன்ல நான் இங்க பேசினாலும் அது வந்து தட்டு நாங்க வந்து என்ன செய்யும் புரிஞ்சுக்கும், புரிந்து கொள்ளப்படும் எதிரில இருக்கவங்களுக்கு. ஆனா ஒரு மெஷினுக்கு வந்து நம்ம இந்த ப்ராசஸ், நானும் இப்போ என்னோட எதிரில் இருக்கிற என்னோட ஒரு பேராசிரியரும் நான் பேசிக்கிறோம் அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து பேசிக்கிறேன்னா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று அவருக்கு புரியும், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியும், தெளிவாக புரியும். இதுதான் ஹியூமன் டிரான்ஸ், அதாவது நம்மளோட லாங்குவேஜ் டிரான்ஸ்பர் ஆகுறது கம்யூனிகேஷன். இது வந்து எப்படி நான் வந்து ஒரு மெஷினு கிட்ட போகும்போது எப்படி அதை புரிஞ்சுக்கும், அந்த மனித மூளையும் அந்த மொழியும் என்பது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். இந்த மாதிரி புரிஞ்சுக்க என்னென்ன ப்ராசஸ் நடைபெறுகிறது, எப்படி வந்து இதை வந்து அவர் எதிர்த்தாப்புல நான் பேச ஆரம்பிச்சோன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இந்த கணினிக்கு புரியவில்லை, என்னென்ன காரணிகள் இதில் இணைந்திருக்கிறவோ, நம்ம மனித மூளையும் அது இணைந்திருக்கிறோம், அத்தனை காரணிகளையும் நம்ம வந்து இந்த கணினிக்கு கொடுத்தாதான் ஒரு மொழிபெயர்ப்பு, இயந்திர மொழிபெயர்ப்புங்கிறது 100% சாத்தியமாகும். அது வரைக்கும் நம்ம ஒன்றொன்றாக ஒரு ஒரு படியாக ஆய்வுகள் இப்பவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் கூட சுந்தர லட்சுமன் சார் இருக்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதுல இணைக்க நிறைய வேறு காரணிகளை இணைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு உயிரோட்டமான செயல்பாடு வரணும்னா எதெல்லாம் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி இணைச்சு இந்த டிரான்ஸ்லேஷன்ல நல்லா கொண்டு வருது. ஏன்னா நம்ம பார்த்த அளவுல ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம், ஆனா ரொம்ப ரொம்ப கவனமா நம்மளோட சயின்டிபிக்கான எல்லா விஷயங்களும் இணைந்திருக்கிற ஒரு இதுனா ஒரு மொழி படிக்கக்கூடிய ஒரு துறை என்றுதான் நான் நம்புகிறேன். ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதில் இருக்க அடங்கி இருக்கக்கூடிய, ஒரு மொழியை மொழிபெயர்ப்பதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான வேலைகள் என்பவை மிக மிக ஆச்சரியமூட்டக்கூடியவை, மிகவும் அறிவியல் பூர்வமானவை. அந்த வகையில நம்ம தமிழ்ல இருந்து மலையாளத்துல இருந்து தமிழுக்கும், தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கும் நம்ம ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம இதை வந்து வடிவமைக்கணும். இதை வடிவமைப்பு சொன்ன நான் என்ன பண்ணேன் சார், நான் கேரள பல்கலைக்கழகத்துல எங்களுக்கு வந்து இலக்கணத்துக்கு முக்கியத்துவம், மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிப்பார்கள் பேராசிரியர் நாச்சிமுத்தையா, பேராசிரியர் ஜெயகிருஷ்ணன் ஐயா, ஹெப்சி ரோஸ்மேரி அம்மா, இன்னும் நிறைய அந்த துறையில இருக்கக்கூடியவங்க இலக்கணத்துல நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் திராவிடியன் லிங்குஸ்டிக்ஸ், தேர் இஸ் எ ஹியூஜ் ரெபாசிட்டரி ஆஃப் புக்ஸ், லைப்ரரி, வெரி குட் லைப்ரரி, அது அந்த லைப்ரரியும் எனக்கு துணை செய்யும், அதனால நான் இதுல பண்றேன்னு சொன்னா, ஓகே நீங்க வந்து அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த தமிழுக்கும் இந்த மலையாளத்துக்கும் கிராமர்ல ஒரு பாலம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. ஓகே சார் நான் செய்யறேன், கண்டிப்பா நான் முயற்சிக்கிறேன். ஏன்னா இதோட எல்லாமே அங்க எனக்கு பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், மொழியியல் பேராசிரியர்கள், எஸ்பெஷலி மலையாள பேராசிரியர்கள், பேராசிரியர் நடுவட்டம் கோபாலகிருஷ்ணன் சார், அதே மாதிரி புக்ஸ் எல்வி ராமசாமி இருந்து எல்லா புத்தகங்களும் அங்க மலையாளத்துக்கா, அதே மாதிரி எல்லாமே அல்வா மாதிரி மொழியியல் கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் இப்பவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா ப்ரொஃபஸர் ரவிசங்கர் சார் அவங்க எல்லாம் இருக்க புத்தகங்கள் இதெல்லாமே வந்து நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இதெல்லாம் இருக்கு சார் நான் வந்து ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுல அந்த இதை செய்ய ஆரம்பிச்சேன். இதுக்குள்ள வந்து என்ன வரும்னா, கிராமர் பாலம் உன்னால செய்ய முடியுமா, ஓகே அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முதன்மையாக இருக்கக்கூடிய இது வந்து ஒரு பெரிய கிராமரை எல்லாத்தையும் கொண்டு வரனாலே ஒரு பெரிய ஒர்க், அதுல இருக்கக்கூடியதுல ஒரு பகுதிக்காவது நீ அதோட இணைகளை எல்லாம் கண்டுபிடிக்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் நான் செய்யறேன். அப்போ வந்து ரொம்ப முக்கியமா அந்த டைம்ல தான் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு போறேன், நான் சொன்னேன் என்னோட பரமேஸ்வரி என்னோட தோழி அங்க அந்த இதுல இருக்கிறாங்க, அங்கேயும் இதே ப்ராஜெக்ட் நம்ம இங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு மிஷின் டிரான்ஸ்லேஷன் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க போய் இந்த டெக்னிக்கல் சைடெல்லாம் கொஞ்சம் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் உமா மகேஸ்வர் ராவ், இந்த நேரத்துல நான் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்னொன்னா இரவு பகல அந்த கேம்பஸ் வந்து 24 hours இயங்கும், இப்படி 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 இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த எந்த மாதிரியான கிராமர் இலக்கணம் வேணும், தமிழ் மலையாளத்துக்கு எப்படி வேணும், அதே நேரத்துல தெலுங்கு லிங்குவிஸ்ட் அண்ட் வெரி எமினன்ட் ப்ரொஃபஸர் சுப்பாராவ் ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்தேன். அவரும் எனக்கு வந்து இது எப்படி வேணும், அந்த டைம்ல அவர் அங்க இருந்தாரு ரிசோர்ஸ்லாம் அங்க ஒரு ஒரு ஒன் இயர் இருந்தாங்க ஒரு சேர்ல,
அப்போ அவரும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் சுமேஸ்வர ராவ் சார் சொல்லி கொடுத்தாங்க எந்த மாதிரியாக வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மைனூட்டா ஒரு இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா எப்படி வந்து கிராமர் இருக்கணும், முதல்ல ராஜேஸ்வரி டூ ஒன் திங் கேஸ் மார்க்கர்ஸ் எல்லாத்தையும் முடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த வகையில நான் மறுபடியும் இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் நான் திருவனந்தபுரம் வருவேன், ஐஎஸ்டிஎல் லைப்ரரிக்கு போவேன், அங்க உட்காந்து நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், திருப்பி கொண்டு போவேன். இந்த மாதிரியே இந்த ஒர்க் வந்து நடந்து கொண்டு இருந்தது. அதுல பார்த்தோம்னா நம்ம கேஸ் மார்க்க சொன்னா எனக்கு சந்தேகம் வந்தது, ஐயா ஆக்சுவலி தொல்காப்பியர் செய்யும் கேசஸ் யூனோ திஸ் நம்பர் அண்ட் எயிட் கேசஸ் விழியோடு எட்டே ஹீ சேயிங் லைக் தட் அண்ட் இன் மாடர்ன் கிராமர் நிறைய மாடர்ன் கிராமர் இன்னைக்கு பேசக்கூடிய மொழியை வச்சிருப்பாங்க கிராமர் வச்சிருப்பாங்க. தாமஸ் லேமேன் இஸ் சேயிங் சம் அபவுட் 10 and 11 அண்ட் மற்றவங்களும் நிறைய நிறைய பொற்கோ ஐயா அதே மாதிரி அகஸ்திலிங்கம் சார் இவங்கெல்லாம் வந்து நிறைய இன்னைக்கு பேச்சு மொழிக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் கேட்டேன் சார் இதுல வந்து எந்த மாதிரியான கேஸ் மார்க்கர் அதாவது நான் சொல்றது வேற்றுமை உறுப்புகள் இது எந்த அளவுல நான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ராஜேஸ்வரி கம்ப்யூட்டரைஸ் டிரான்ஸ்லேட்டிங் மாடர்ன் தமிழ் யூனோ see we are going to translate web pages first so you have to formulate the grammar for modern language அப்படினு சொல்லி சொன்னாங்க. ஆமாமால நம்ம web page தான translate பண்ண போறோம் so நம்ம வந்து modern grammar வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படினு சொல்லி சொன்னப்ப தாமஸ் லேமேன் சாரோட புத்தகம் அகஸ்திலிங்க சாரோட புத்தகம் இதுல எல்லாம் இவங்க வந்து வேற்றுமைகளையே நிறைய நிறைய இன்னைக்கு இருக்க வேற்றுமை இன்னைக்கு இருக்க மொழி வேற்றுமைகளை நிறைய வளர்த்து கொண்டது அப்படின்னு நிறைய சொல்லி பாத்தீங்கன்னா சொல்றேன் சார். அதே மாதிரி மலையாளத்துல இருக்கக்கூடிய கேஸ் மார்க்கஸ் எஸ்பெஷலி ஆஷர் சாரோட புக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துல மலையாள நம்ம கேரள பல்கலைக்கழக மொழியில் துறையில் இருக்க அனைத்து பேராசிரியர் குஞ்சம்மா மேடம் அதே மாதிரி அங்க இருக்க அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க எல்லா புக்கையும் எப்ப போனாலும் லைப்ரரி அந்த எடுத்து போற ராஜேஸ்வரி போய் உட்காந்து படி போய் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. அங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்னோட வேலை என்னதா இருந்ததுன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படியெல்லாம் இந்த ஒரு எடுத்துக்காட்டாக நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து மலையாளத்துல மொழிபெயர்க்கும் போது அல்லது ஞான் அவனை கண்டு மலையாளம் சென்டென்ஸ் ஞான் அவனை கண்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐயனு முருகு அங்கே ஏ ஆக இருக்கும். அதை வந்து நான் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது நான் அவனை கண்டேன் சி இன் மலையாளம் இட் இஸ் ஐ நான் அவனை கண்டேன் அவனே கண்டு ஹியர் இட் இஸ் ஏ தேர் இட் இஸ் ஐ அடுத்தாப்புல இதே மாதிரி ஒரு ஒரு இலக்கண கூறுக்கும் ஒரு ஒரு ஐ மீன் ஒரு ஒரு வேற்றுமை உருவுக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இதை கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எனக்கு அதுல வந்து மிகவும் ஒரு அருமையான விஷயம் மலையாளத்துல அவங்க கண்டுபிடிச்சு மாடர்ன் கிராமர் கண்டுபிடிச்சு வைக்காத சில வேற்றுமை உருவுகள் எல்லாம் என்னால இதுல இருந்து ஃபார்முலேட் பண்ண முடிஞ்சது. நமக்கு தமிழ்ல வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க மலையாளத்துல வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு அது முடிஞ்சது. ரொம்ப அற்புதமா இருக்கும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது. அது மாதிரி வேற்றுமை உறவுகளை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது கூடயே சேர்ந்து சொல்லுறுப்புகள் வரும் பின்னுறுப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுறுப்புகள் வரும். அந்த சொல்லுறுப்புகள் இப்ப எடுத்துக்கிட்டா பார்த்தோம்னா நான் அவனோடு சென்றேன் லைக் நான் அவனோடு சென்றேன் அல்லது நான் அவளோடு சென்றேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அவளோடு சென்றேன் நான் அவன்டே கூட போய் நான் அவளோட கூட போய் நான் அவருடன் சென்றேன் சி உடன் நான் அவருடன் சென்றேன் நான் அவனோடு சென்றேன் ஓடு நமக்கு வந்து வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல நான் அவனுடன் சென்றேன் அதை வந்து சொல்லுறுப்பு என்று நம்மளுடைய இலக்கண தமிழ்ல வந்து பிரிச்சு காட்டுவாங்க. இதை வந்து நம்ம மலையாளத்துக்கு சொல்லும் போது ஞான் அவன்டே கூட போய் ஞான் அவனோட போய் ஞான் அவன்டே கூட போய் சி இண்டே கூட இண்டே பிளஸ் கூட அந்த கூடன்ற ஒரு சொல்லுறுப்பு அவங்க கூட சேர்த்தே சிலவங்க வந்து அதை சொல்லுறுப்புனே சொல்ல மாட்டாங்க. சி திஸ் இஸ் த கேஸ் மார்க்கர் அப்படின்னு லிங்குஸ்ட் சொல்லுவாங்க. பட் ட்ரெடிஷ்னல் கிராமர் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து கேஸ் மார்க்கர் இல்ல அது கேஸ் மார்க்கர் தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து அது இல்ல இல்ல அது சொல்லுறுப்பு தான் தமிழ்ல மாதிரியே சொல்லுவாங்க. சிலவங்க வந்து வேறுபடுவாங்க. பட் நான் அவனுடன் சென்றேன் லைக் உடனே வந்து இங்க வந்து சொல்லும் போது நான் அவனோடு என்று சொல்லுவது வந்து
கேஸ் மார்க்கர், அதே நேரத்துல நான் அவனுடன் சென்றேன் என்று சொல்லுவது சொல்லுருபு. அப்ப இந்த சொல்லுருபு அங்கே எப்படி மாறுகிறது, இந்த வேற்றுமை உருபு அங்கே எப்படி மாறுகிறது, இது இன்னும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய மாதிரி மாறும், நிறைய விதத்துல மாறும். இது வந்து அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஐயனும் வேற்றுமை உருபு என்று சொல்லக்கூடிய செயற்படுபொருள் வேற்றுமை உருபையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அதுவே மலையாளத்துல எப்படி எல்லாம் மாறுகிறது, அது வந்து வேற்றுமை உருபை தான் எடுத்துக்கொள்ளுகிறதா, இல்லைனால் அது வந்து சொல்லுருபை தான் எடுத்துக்கொள்ளுகிறதா, இல்லை என்றால் வேறு ஏதாவது ஃபார்ம்ல வந்து அதை அவங்க மாத்துறாங்களா, இப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், அந்த அந்த இதை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே டெரைவ் பண்ணி எடுக்கணும், எல்லாத்தையுமே கலெக்டிவா எடுக்கணும். இது வந்து ஐயனும் வேற்றுமை உருபுக்கு மட்டும், அடுத்தாப்புல வரிசையா வரக்கூடிய எல்லா வேற்றுமை உருபு சி ஆக்யூசேட்டிவ் கேஸ், அடுத்து வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் மாக்க எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் எல்லா வேற்றுமை உருப்புக்கும் தனித்தனிய செட்டா கம்ப்ளீட்டா முடிக்கணும். முடிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய எத்தனை வகைகளில் வருகிறதோ அத்தனை வேறுபாட்டை நம்ம எழுதணும், அது வேறுபாடை கண்டிப்பா எழுதணும். அதை வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல வந்து அந்த வேறுபாடு என்பது டைவர்ஜென்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த டைவர்ஜென்ஸ் என்பது ரொம்ப முக்கியம், எப்படி மாறுகிறது, எந்த மாதிரியான சேஞ்ச். தமிழுக்கும் மலையாளத்துக்கு இடையில இன்னொன்னு பார்த்தோம்னா, உள்ளுக்கு போய் பார்த்தாலும் இந்த மைனூட்டான டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. நார்மலா பேசும்போது தமிழும் மலையாளமும் ஒன்னாதானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ள போய் பார்க்கும்போது த மைனூட் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து இது வந்து அங்க வந்து மாறி இருக்கு, அதனாலதான் தமிழ் தமிழாகவும் மலையாளமும் மலையாளமாகவும் நிக்கிது போல அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். இது ஒன்னொன்னையும் பண்ணும் போதும் ஒரு ஒரு இது கண்டுபிடிக்கும் போது அவ்வளவு ஆசையா இருக்கும். ஒரு ஒருவனையும் கண்டுபிடிக்கும் போது அப்பாடா அப்பவே போன் பண்ணி என்னோட மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல இருக்க தோழிகளுக்கு ப்ரொஃபசர்ஸ்க்கு அப்பவே சொல்ல, சார் இந்த மாதிரி இருக்கு, இது இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து இந்த கேஸ் மார்க்கருக்கான இந்த உருபுகளுக்கான வேற்றுமை உருபுகளுக்கானது மட்டும். நான் சொல்வது மாடர்ன் தமிழுக்கான, இப்போது பேசப்படுகிற தமிழுக்கான வேற்றுமை உருபுகள். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு அப்புறமா வர்றது, நான் சொன்னது இப்ப வேற்றுமை உருபுகளுக்கு மட்டும். இதே மாதிரி நம்ம இலக்கண குறிப்புகள்னு நம்ம துறையில நம்ம பேராசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இத இலக்கண குறிப்புகளையே மொழியியலாளர்கள் வந்து தனித்தனியே ஒரு ஒரு உருபன் ஒரு ஒரு தனித்தனி கிராமட்டிக்கல் கேட்டகரியா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரிக்கும் நம்ம வந்து இப்ப இந்த வேற்றுமை குருவுக்கு பண்ணது மாதிரியே இந்த டைவர்ஜென்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இது வந்து வேற்றுமை குருப்புக்கு பண்ணின மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நவுன், இப்ப ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கொண்டால் அது என்னென்ன வேற்றுமை உருபுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளும், எப்படி எடுக்கும், அது மலையாளத்துக்கு மாறும்போது எப்படி எல்லாம் மாறுது. சிலது எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல வந்து கம்ப்ளீட் மாற்றம் இருக்கும். நான் இது இப்படி வருமா அப்படின்னு கேட்டோடனே பக்கத்துல இருக்க என்னோட தோழி மலையாள தோழி சிரிப்பாங்க, அப்ப இருந்து நினைச்சுக்குவேன் ஓகே இந்த இடத்துல இது வந்து வராது, அதனால நம்ம இது வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு முடிவுக்கு வருவேன். அப்போ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா வெர்ப், ஒரு வினை சொல்லை எடுத்துக்கொண்டால் நம் தமிழ் வினை சொல்லுகளோட அமைப்பு என்ன, அது வந்து எப்படி இருக்கு, அது வந்து இன்னும் ஒரு பக்கத்துல வந்து எதை எடுத்துக்கொள்ளுகிறது, வினை சொல்லை எடுக்கும்போது அது வந்து காலத்தை ஏற்கும், காலம் காட்டும் இடைநிலைகளை அது ஏற்கும். See, when it comes to மலையாளம் see the PNG marker will be lost. அங்க வந்து அந்த பிஎன்ஜி மார்க்கரை இருக்காது, அதாவது திணை பால் எண் இட உருபு அங்க வந்து கட் ஆயிடும். எதோட கட் ஆகும்னா அந்த டென்ஸ் மார்க்கரோட கட் ஆயிடும், அந்த காலம் காட்டும் இடைநிலையில இருந்து அந்த பக்கம் அது கட் ஆயிடும். அப்போ அந்த அந்த அப்ப எந்த மாதிரி இது கட் ஆகுது, எல்லா வெர்புக்குமே இது இப்படி கட் ஆகுதா, இல்ல ஏதாவது வெர்புக்கு வந்து உண்மையிலேயே இந்த இது வந்து இருக்கா, நம்ம பிஎன்ஜி மார்க்கர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து ரொம்ப கவனமா, இல்லைன்னா நம்ம இல்லாம டிரான்ஸ்லேட் பண்ணணும். இருக்கிறத அந்த அந்த பேர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்த வேறுபாடை வந்து நம்ம தனித்தனியா எழுதணும். இதையெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கும், நம்ம ஐ மீன் மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல பைத்தன்ல இதுல எல்லாம் எழுதுவாங்க, பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுல எழுதுவாங்க. அதுல எழுதும்போது முந்தையெல்லாம் சி எல்லாம் ட்ரை பண்ணாங்க மெஷின் டிரான்ஸ்லேஷன் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, இப்ப வந்து பைத்தன் இப்ப நல்லா பண்றாங்க, அந்த பைத்தன்ல வந்து எழுதுவாங்க அந்த ப்ரோக்ராம்ஸ். அப்ப அவங்க வந்து நம்ம பக்கத்துல இருந்து அதை நம்ம இந்த ரெண்டு ஈக்வலன்ஸ் வந்து நம்ம வந்து எழுதி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக செய்ய வேண்டிய ஒரு இது. இன்னும் நிறைய பிரச்சனைகளை தமிழ் மலையாளத்துக்கே தீர்க்க வேண்டியது இருக்கு. இப்ப சமீபத்திலே ஐஐடியில இருந்து சோபா அம்மா அவங்க வந்து
பேசினாங்க, இயந்திர மொழிபெயர்ப்பு பத்தி சிக்கல்கள் பத்தி பேசினாங்க. பேசும்போதும் சொன்னாங்க, நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து இந்த அளவுல இருந்துட்டு இருக்கு. அப்ப நான் அப்ப கேட்டேன் அவங்கள்ட்ட கிளாரிபிகேஷனுக்காக, நான் உங்ககிட்ட கேட்டப்போ, மேடம் இது வந்து இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, சரி நீங்க மறுபடியும் நீங்க இதெல்லாம் செய்யணும், உங்க ஆய்வு மாணவர்கள் எல்லாம் வச்சு நீங்க செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுல இன்னைக்கும் இது நிறைய தேவைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதே மாதிரி நான் இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த வெர்பு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அந்த வெர்பு எந்த மாதிரி எல்லாம் மலையாளத்துக்கு மாற்றும் போது மாறுகிறது. கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தோம், கண்ணன் வருவான், கண்ணன் வரும், கண்ணன் வந்தான், கண்ணன் வருவான், கண்ணன் வருகிறான், கண்ணன் வருந்தோம். அந்த இது வந்து அந்த டென்ஸ் மார்க்கரோட அந்த கட் ஆகிற அந்த ஒரு சூழல், இந்த டிஎன்ஜி இது வந்து ஒரு தெளிவா வெளியில தெரியக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் தமிழுக்கும் மலையாளத்துக்கும். பேசும்போது நேத்து கூட இதுக்கு முன்ன இருக்க லெக்சர்ஸ்ல கூட இதெல்லாம் தெளிவாக தெரியும். அந்த இதுக்கும் மலையாளத்துக்கும் தமிழுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேறுபாடுன்னா டிஎன்ஜி மார்க்கர் இருக்காது. நம்ம தமிழ்ல வந்து கண்டிப்பா பிஎன்ஜி மார்க்கர். இப்படி தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இந்த பிஎன்ஜி மார்க்கரை போல பிஎன்ஜி மார்க்கர் தெளிவா தெரியுது, மற்றுள்ள கிராமட்டிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே மாறும். அதை நம்ம இப்ப மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ரெண்டு மொழியும் இருக்க இதுல நம்ம ஆய்ந்து உற்று நோக்கி அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு வெளியேறும். நிறைய ஏராளமான வேறுபாடுகள் அந்த அளவில் இதில் இருக்கின்றன. நான் உங்களுக்கு இதுல கொஞ்சம் வேறுபாடுகளை எல்லாம் நான் இதில் சுட்டி காட்டுகிறேன். அதற்கு முன்பாக இது இப்ப பார்த்த மாதிரியே வினை சொற்களின் தமிழிலும் மலையாளத்திலும் எவ்வாறு மாறுகின்றன, அதற்கப்புறமாக நான் வந்து இது ரெண்டும் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா மேக்சிமம் நம்மளால முடிச்சிருவோமே, நம்மளால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க கேட்டுக்கொண்ட பேராசிரியர் உமா மகேஸ்வர் சார் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க கொஞ்சம் கூட பண்ணேன். அப்ப வந்து நான் வந்து பேராசிரியர் கிட்ட, எங்க பேராசிரியர் ஜெயகிருஷ்ணன் சார் என்னோட கைடு சார் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண நிறைய இடத்த சார் சொன்னாங்க, ஓகே ராஜேஸ்வரி உன்னால முடியும்னா நீ அதை எவ்வளவு பண்ணணுமோ அதை பண்ணுங்க, ஏன்னா இது எவ்வளவு முடியுமோ நீ அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதன் வகையில நான் ஏன்னா இந்த வெர்பு மட்டுமே நான் சொன்ன மாதிரி வேற்றுமை உருபே நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, வெர்பு மட்டுமே தனியாக பண்ண வேண்டியது இருக்கு, இது நவுன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே தனியாக பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நான் கேட்டுக்கொண்டதுக்கு சார் சொன்னாங்க, நீ அடையெல்லாம் சேர்க்க முடிஞ்சா செய்ய அப்படின்னு சொன்னாங்க ஜெயகிருஷ்ணன் சார். அந்த வகையில அடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன், பெயர் அடைகளை இணை அடைகளை எடுத்துக்கொண்டேன். அந்த அளவுதான் எனக்கு இது என்னன்னா ஒரு இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணும் போதே ரொம்ப ரொம்ப இன்னும் செய்யணும் செய்யணும் இன்னும் நிறைய இருக்கு. பட் நமக்கு தேவையான இதை நம்ம வந்து மெஷினுக்கு கொடுக்கணும், தேவைப்படுற இதை கொடுக்கணும் அப்படின்றதுலயும் ரொம்பவும் தேவை இருந்ததுனால நான் அந்த அளவுல பிஹெச்டி நான் அப்பவே எனக்கு ஒரு 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றன சார், அப்புறமா உனக்கு டைம் முடியுது நீ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த அளவுலேயே செய்து நான் இதை என்னோட ஆய்வை சமர்ப்பித்தேன். அப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரோனவுன்ஸுக்கும் கூட செஞ்சேன், அது ஒரு ஆர்வத்தின் காரணமாக தான். ப்ரோனவுன்ஸுக்கெல்லாம் வந்தா எப்படி இருக்கும், தமிழ்லையும் மலையாளத்திலையும் எந்த மாதிரி வரும், வேற்றுமை உறுப்புகள் எப்படி வரும், ஏன்னா அந்த ப்ரோனவுன்ஸுங்கும் போது நம்ம ஒரு அளவுல இருக்கு, அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். நான் ஆய்வு சமர்ப்பித்து விட்டு வந்த பிறகு கூட நம்ம டெக்னோ பார்க்ல இருந்து நிறைய பேர் உங்க ஆய்வு வேணும் அப்படின்னு வந்து கேட்டு வந்தாங்க, எனக்கு திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. பட் அனதர் ஒன் திங் இஸ் ஐ சப்மிட்டட் இன் தமிழ். அதனால அவங்க எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தமிழ்ல பண்ணிருக்கீங்க டீச்சரை, மலையாளத்துல உண்டங்கி ஹெல்ப்ஃபுல் ஆயிருந்தோம், அல்லது இங்கிலீஷ்ல உண்டங்கி ஹெல்ப்ஃபுல், ஐ மீன் மலையாளத்துல இல்ல இங்கிலீஷ்ல உண்டங்கி ஹெல்ப்ஃபுல் ஆயிருந்தோம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் இதை வந்து ஆங்கிலத்திலயும் கொடுக்குற ஒரு முயற்சியில இருக்கேன், ஏன்னா இது தேவைப்படுது இன்னைக்கு, அதனால கொடுக்குற ஒரு முயற்சியில இருக்கிறேன். நீங்க மாணவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இது இதற்கான ஒரு இதை நீங்கள் கேரள பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இருமொழி அறிந்த இலக்கணத்திலே ஆர்வமுடைய மாணவர்கள் இதை செய்தால் நம்ம பாலத்தை தமிழ் மொழிக்கும் மலையாளத்துக்கும் இடையேயான ஒரு இலக்கண பாலத்தை நாம் கண்டிப்பாக உருவாக்க முடியும் என்பது என்னுடைய மிகுந்த ஆவல். அப்படி இருக்கையில தான் வந்து நீங்க நமக்கு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறேன், நீங்க ஆங்கிலம் தமிழ் எங்கள் பல்கலைக்கழகத்திலே மிக மிக தேவையாக இருக்கிறது, அதனாலே ஆங்கிலத்திலே இன்னும் கேரளத்து பல்கலைக்கழகத்தில் செய்து விட மிக நுணுக்கமான இதை போன்ற பணிகளை எனக்கு இங்கே மேற்கொள்ள மிஷின் டிரான்ஸ்லேஷன் கலந்து இன்னும் நான் அந்த வேலையை நான் இங்கே ஆரம்பிக்கவில்லை. சாதாரண ஹியூமன் டிரான்ஸ்லேஷன் அண்ட் வேறு வேறு துறைகளிலே, ஏன்னா நான் இதுல இருக்கிறதுனால என்னுடைய துறையை நான் வளர்க்க வேண்டிய இது இருக்கிறதுனால
சுத்தி அங்க வந்து நின்னே கண்டு நின்னே கண்டு லைக் அதே மாதிரி உங்களை கண்டேன் மரியாதை பன்மை முன்னிலை மரியாதை பன்மை உங்களை கண்டேன் நீங்களே கண்டு நீங்களே கண்டு அதே மாதிரி முன்னிலை சிறப்பு உயர்தினை ஒருமை என்று இதனை குறிப்பிடுவார் அகத்தியலிங்கம் சாரர்கள். ஏதாவது தாங்களே தாங்களை தாங்களை கண்டேன் தங்களை தாங்களை அன்போடு வரவேற்கிறேன் அங்க வந்து வரும்போது தாங்களே சி இத தாங்களே அங்க இருக்கு அவங்க தாங்கள் பரையணும் சி லைக் ஹைலி ரெஸ்பெக்டா சொல்லும் போது தாங்களேன்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி முன்னிலை பன்மை உங்களை முன்னிலை பன்மை உங்களை பன்மை உங்களை அத வந்து நீங்களே நீங்களே அப்படி சொல்லுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு முக்கியமானது இந்த நீங்களே அப்படின்னு சொன்னா சில பகுதிகளில் வந்து நீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மதிப்பு குறைந்த ஒரு இதாக கேரளாவில பார்க்கப்படுகிறது. சம் ஏரியா சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கேரளா பட் அங்கெல்லாம் வந்து உங்களை ஐ மீன் நீங்கள் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தாங்கள் அல்லங்கி அந்த மாதிரி ஒரு இதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி முன்னிலை பன்மை உங்களை நீங்களே அதே போல மரியாதை பன்மையும் இருக்கிறது. உங்களை உங்களை உங்களைன்னு நம்ம தமிழ் சொல்றோம் நீங்க சொல்லுங்க சார் உங்களை உங்களைத்தான் சொன்னேன் உங்களிடம் தான் சொன்னேன் அப்படி சொல்றோம் இல்லையா அவங்க வந்து அத நீங்களேன்னு இருக்கு தாங்களேன்னு இருக்கு. அடுத்தது வந்து முன்னிலை பன்மை. அடுத்தது படர்கை ஒருமை ஆண்பால் அதுல வந்து அவனை அவனை கண்டேன் படர்கை ஒருமை ஆண்பால் அவனை கண்டேன் மலையாளத்துல இது அவனே கண்டு படர்கை ஒருமை பெண்பாள் அவளை கண்டேன் அவளே கண்டு இன் மலையாளம் படர்கை மரியாதை பன்மை அவர்களை கண்டேன் அவர்களை கண்டேன் படர்கை மரியாதை பன்மை அவர்களை கண்டேன் நான் அவங்களை பார்த்தேன் அப்படி சொல்றோம் இல்லையா அதோட வடிவம் அவர்களை கண்டேன். அது வந்து மலையாளத்துல அத்தேகத்தை கண்டு லைக் அத்தேகத்தை கண்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃப்ரம் தமிழ். அடுத்தது பாத்தீங்கன்னா படர்கை பன்மை எல்லாம் பாத்தீங்கன்னா மைனூட்டா பார்த்தா சான்ஸ்கிரிட் எந்த வகையில எல்லாம் வேர்டு வந்திருக்கு தமிழில இருந்து தமிழ் அல்லாது இருக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் வேர்டு எப்படி இன்சர்ட் ஆயிருக்கிறது மைனூட்டா பார்க்க முடியும். சி கேன் என்ஜாய் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது. அதே மாதிரி பலர்பால் ஒருமை பலர்பால் ஒருமை அதை கண்டேன் அதை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதனை கண்டோ சி அதனை கண்டோ அதனை கண்டேன் அதை கண்டேன் அல்லது அதனை கண்டேன் அண் என்பது அதனை கண்டேன் இதனை கண்டேன் ஒரு எனன்சியேட்டிவ் இதுன்னு சொல்லுவாங்க ஒரு மியூசிக்கல் இது கிடைக்கிறதுக்காக ஒரு இதுன்னு சொல்லுவாங்க அது. அதே மாதிரி பலர்பால் பன்மை அவற்றை கண்டேன் அவற்றை அவற்றை கண்டேன் அவையை கண்டேன் மலையாளத்துல ஒரு பேச்சு வழக்குல அவற்ற அவற்ற அப்படின்னு இருக்கு அவற்றகள் அப்படின்னு கூட இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் மலையாளத்தில் இருக்கிறது. அதே போன்று இதே மாதிரி நிறைய இருக்கு இந்த இதுக்காக கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இது வந்து நிறைய இருக்கு வேறுபாடுகள். இது எல்லாமே வந்து நீங்க வந்து யாராவது மாணவர்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் பாருங்களேன் தன்மை ஒருமை இது வந்து தமிழ் மலையாளத்தில் உடைமை பொருள் வேற்றுமை ஜெனட்டிவ் கேஸ் மார்க் ஜெனட்டிவ் கேஸ் மார்க் வரும்போது எப்படி பதிலீடு வடிவங்கள் வருகின்றன பாத்தீங்கன்னா தன்மை ஒருமை எனது பை எனது பை அல்லது என்னுடைய பை மலையாளத்துல என்ற பை என்ற பேக் என்ற பேக் நாட் பை என்ற பேக். அதே மாதிரி நமது நாடு நம்முடைய கேரளம் சி நம்முடைய நாடு அதே மாதிரி எங்களின் எங்களது எங்களுடைய மூணு இது இந்த உடைங்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து நம்ம சொன்ன மாதிரி சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போஸ்ட் பொசிஷன் என்று சொல்லுவார்கள். அது வந்து எங்களின் அல்லது எங்களுடைய இன்னுறுப்பு எங்களின் எங்களின் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களது எங்களது பெண் மூன்றாவது வகுப்பு படிக்கிறாள் அதே மாதிரி எங்களுடைய குழந்தை இது எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பணி இது அதை வந்து அவங்க வந்து ஞங்களுடைய அப்படின்ற ஒரே ஒரு ஈக்குவலன்ட்ல அவங்க சொல்றாங்க எங்களின் எங்கள் அதாவது இன்னொன்னு நான் என்ன வெரி இன்ட்ரெஸ்டிங்க நான் இதுல கண்ட விஷயம் இந்த ஆராய்ச்சி பண்ணதுல தமிழ்ல ஒரு இதை சொல்றதுக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு தமிழ் வளர்த்து கொண்டிருந்தது நிறைய நிறைய வடிவங்கள் ஆனா மலையாளத்துல வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் ஒண்ணுதான் அந்த மாதிரி இருக்கும். தேர் ஆர் சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இந்த ஆய்வுல இருக்கு நீங்க அதனால கண்டிப்பா இதை நீங்க வந்து செய்யணும். அதே மாதிரி உனது உன்னுடைய அப்படின்றதுக்கு நின்றே உங்களுடையது உங்களது உங்களது நீங்களுடைய
தங்களது தங்களையும் தாங்க இந்த வரிசையில எல்லாமே உடைமை பொருளை ஏற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாம் மூணு மூணு ஈக்குவல்ஸ் வரும் தமிழ்ல. மலையாளத்துல வந்து ஒண்ணு பாருங்களேன், அவரது அவரின் அவருடைய அத்தேகத்தின்டே அத்தேகத்தின்டே லைக் அவர்களது அவர்களின் அவர்களுடைய அவருடைய இது பாத்தீங்கன்னா இந்த வரிசையில எல்லாமே அந்த மாதிரி வேறுபாடுகள். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம் என்பது நம்முடைய, எங்கள் ஞங்களுடைய, நீங்களுடைய, உனது நின்றே, உங்கள் தாங்களுடைய, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வேறுபாடுகளை நாம் இதில் காணலாம். இதே போல அட்ஜெக்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய வேறுபாடுகள் அட்ஜெக்டிவ்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பாருங்களேன், இந்த தமிழிலும் மலையாளத்திலும் மூவிடப்பெயர் விகுதிகள் இறந்த காலம் வர்றது பாருங்களேன். நான் பார்த்தேன், அதுல வந்து ஏன் என்னும் உருபு மலையாளத்துல ஞான் கண்டு ஏன் என்னும் உருபு இல்ல. அதே மாதிரி நாம் பார்த்தோம் ஓம் என்னும் உருபு மலையாளத்துல வரும்போது நாம் கண்டு ஓம் என்னும் உருபு இல்ல, அந்த வரிசையில எதுவுமே இல்லை. இதெல்லாம் இல்ல, பார்த்தேன் பார்த்தோம், நாம் பார்த்தோம், நாங்கள் பார்த்தோம், நீ பார்த்தாய், நீங்கள் பார்த்தீர்கள் மரியாதை பன்மை, நீங்கள் பார்த்தீர்கள் பன்மை, அவன் பார்த்தான், அவள் பார்த்தாள், அவர் பார்த்தார், அவர்கள் பார்த்தார்கள், அது பார்த்தது, அவை பார்த்தன. இது எதுக்குமே என்ன இல்ல, அந்த ஏன் ஓம் ஓம் ஆய் ஈர்கள் ஈர்கள் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ நா என்று வந்திருக்கக்கூடிய இன்றைய தமிழ் வளர்த்திருக்கக்கூடிய அந்த எதுவுமே அந்த மலையாளத்துல வந்து அந்த இடத்துல இல்லாத டிஎன்ஜி மார்க்கர் இல்லைன்னு நம்ம சொல்றது. இது இன்னைக்கு இருக்க தமிழ், இது வந்து இறந்த காலம், எல்லா காலத்துக்குமே நான் கம்ப்ளீட்டா அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன், அது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியங்கோள் வினைகள்லாம் மலையாளத்துல எப்படி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இருக்கு. நான் சொன்னதை தவிர நிறைய குட்டி குட்டி கிராமட்டிக்கல் கேட்டகரிஸ்க்கு முடிக்கிறதெல்லாம் நான் அப்படியே என்னோட தீசத்திலயே நான் இப்ப முடிச்சுட்டேன். அதே மாதிரி எச்சங்கள் எவ்வாறு மாறுகின்றன, வினையெச்சங்கள் எவ்வாறு அங்கே மாறுகின்றன, அது வந்து ஆஷர் சார் வந்து நல்லா பண்ணிருப்பாரு மலையாளத்துல. அந்த ஆஷரோட புக்கை நம்ம ஆஷர் சாரோட புக்கை நம்ம மொழியியல் துறையில மலையாள மொழியியல் துறையில பெரிய புக்கா தீசிஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஐ திங்க் அவங்க அந்த நிறைய பயன்படுத்துற பிரேமா டீச்சர் எல்லாரும், டார்வின் சார் எல்லாருமே பெருசா பிரிண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த டைம் பார்த்து ஒரு முறை குப்பம் பல்கலைக்கழகத்துல ஸ்ரீகுமார் சார் அவர்கள் ஆஷர் சார ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கேயும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப அருமையா கொஞ்சம் கேட்க முடிஞ்சது இதெல்லாம், ரொம்ப நல்லா மலையாளமும் பேசுவாரு அவரு. அந்த மாதிரி எச்சங்கள் எவ்வாறு ஈக்குவலன்ஸ் செய்யிருக்கின்றன, இந்த மாதிரி எல்லாம் மிக நுணுக்கமான செய்திகள் அனைத்தும் என்னுடைய ஆய்விலே நுணுக்கமா கொடுக்கணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் நம்மள பக்கத்திலே வர விடாது. தமிழ் மலையாள மொழிபெயர்ப்பு திட்டத்துக்கு பக்கத்திலேயே நம்ம நுணுக்கமா கொடுத்தாதான் எடுத்துட்டு ரொம்ப மைனூட்டா கரெக்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஐ ஹவ் டு கன்சிடர் வித் த கிரேட் லிங்குவிஸ்ட் எமினன்ஸ் ஸ்காலர்ஸ் தென் ஒன்லி அது இட் வில் பி ஃபைனலைஸ்ட். இல்லைன்னா அது எந்த மாதிரியான மாற்றம் வந்தா இப்படி இருக்குல்ல, அந்த மாதிரியான இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஆள் இல்லை, பைலிங்குவலா இருக்கவங்க வேணும், இந்த இதுல இந்த ஃபார்ம் தான் இருக்குன்னா இந்த ஃபார்ம்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரியணும். கூடவே நம்ம மலையாள மதர்டங் மலையாளிஸ் வந்து நம்ம நம்ம கிட்டத்துல நெருக்கமா நம்ம இருக்கணும். இப்ப கேரள பல்கலைக்கழகத்துல இருக்கிற மாதிரி டக்குன்னு கேட்கணும், என்னப்பா இது எப்படி அப்படின்னு, அவங்கதான் பேசுவாங்க, அவங்கதான் இதுக்கு உண்மையான ஆத்தென்டிக் ஆள், அப்ப அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். இந்த மாதிரி கேட்டு நம்ம இதை வந்து நல்ல முறையில செய்ய முடியும், இன்னும் நிறைய வந்து நம்ம பங்களிக்க முடியும். அதே மாதிரி பெயரடைகளையும் வினையடைகளையும் கூட நான் செஞ்சிருக்கிறேன் இந்த அளவிலே. இன்னும் நிறைய இதுல செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நான் கூறியிருக்கிறேன். இது தொடர்பான ஐயங்கள் என்னிடம் இருப்பேன், என்னிடம் கேட்டும் பேசணும் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு வெபினார்ல முடியாது, எனவே எனக்கு வாய்ப்பெடுத்த கேரள பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாக சென்டர் சார்பாக அனைவருக்கும் அதில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஐயங்களை வேண்டும் இருக்கும் கேட்கலாம். நன்றி.